Hi friends, welcome to Mahati Creations. இன்னைக்கு நம்ம ஃபோட்டோ எம்ப்ராய்டரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இந்த கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன்னு நிறைய பேர் கேட்குறீங்க, அதுக்காக அது பற்றி சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது வெல்கம் கம்ப்யூட்டர், இங்கே இருப்பாருங்க, வெல்கம் எம்ப்ராய்டரி 4.2. இது தாங்க, இது வந்து அட்வான்ஸ் சாஃப்ட்வேர். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இதுவும் வெல்கம் சாஃப்ட்வேர் தான். இது வந்து 4.2, இப்போ வந்து அட்வான்ஸ் இருங்க. இது இதுவும் ஈஸியாக தான் இருக்குது, பண்ண பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அது இதில் வந்து நம்ம டிசைன்ஸு ஓனாக க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா, இல்லை ஃபோட்டோ எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேர் யாருக்கும், இது ஃபோட்டோஸ் கூட பண்ணலாம், பட் எல்லாருக்கிட்டையும் இந்த சாஃப்ட்வேர் இருக்காதுன்றதுனால நான் இதில் சொல்லலை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிசைன்ஸ் பற்றி எப்படி பண்ணுறது எல்லாமே, இப்போ ஆரியா ஒர்க்லேருந்து எப்படி நம்ம கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரிக்கு சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு கிளாஸை சொல்லித்தரேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது, நமக்கு மிஷின் வாங்கும்போது நமக்கு ஒரு சிடி கொடுப்பாங்க மிஷினோட கூட. அந்த சிடியில் இருக்கிற டிஜிட்டைஸ்ட் V5 எம்ப்ராய்டரி சாஃப்ட்வேர் தான் நான் இப்போ யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இது வந்து நமக்கு மிஷின் கூட கொடுப்பாங்க, 450 உஷா 450 ஆகட்டும், 550 ஆகட்டும், நமக்கு மிஷின் கூட ஒரு சிடி கொடுப்பாங்க. அந்த சிடி வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஃபோட்டோ எம்ப்ராய்டரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இது வந்து நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னே வாங்கினதுனால நம்மளுக்கு எனக்கு வந்து டிஜிட்டைஸ்ட் V5 எம்ப்ராய்டரி சாஃப்ட்வேர் இந்த சிடி கொடுத்துருங்க. இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ வந்திருக்கிற சிடி, பட் ப்ராசஸ் இதே தான் இருக்கும், கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், ஆனால் புரியும் உங்களுக்கு, பார்த்தீங்களா, ஓகேங்களா. கொஞ்ச நேரம் இது ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ரொம்ப ஈஸி தாங்க ஃபோட்டோ எம்ப்ராய்டரி சாஃப்ட்வேர் பண்ணுறது கூட, ஓகே. இப்போ ஓப்பன் ஆகிடுத்து, இப்படி தான் இருக்கும் ஓப்பன் ஆனவுடனே, ஓகேங்களா. ஓகே, இப்போது நம்ம வந்து இது ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் தரேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எது எதுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே இப்போ அப்புறம் சொன்னால் எனக்கு வீடியோ லாங் ஆகிடும், அதனால நான் ஷார்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஃபோட்டோ எம்ப்ராய்டரி டிஸ்டைஸ் பண்ணி நம்ம அதை சிஸ்டமில் போட்டு எப்படி பண்ணுறது அது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இப்போ வந்து ஃபோட்டோவை நம்ம எப்படி கொண்டு வருது, இங்கே இருக்கு பாருங்கள், இங்கே இருப்பாங்க டிசைன், இல்லை ஆர்ட் ஒர்க் இங்கே இருக்குது, இல்லைன்னா இங்கே கூட இருக்குது இன்ஸ்டால் ஆர்ட் ஒர்க், எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அங்கேயும் கொண்டு வரலாம், இல்லை இங்கே கூட கொண்டு வரலாம். இப்போது நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கோம், அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கணுன்னா டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபோட்டோ எடுத்து நம்ம பண்ணணுன்னாலும் டெஸ்க்டாப்பில் இருக்கிறத எடுத்து பண்ணலாம். இல்லை நான் வந்து இப்போது சினிமா ஸ்டார்ஸ் இருக்காங்க, அவங்களது யார்தாவது நீங்கள் பண்ணணும்னு தோணிதுன்னா கூகுளில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவை. பட் ஃபோட்டோ கிளியராக இருந்தால் உங்களுக்கு ஸ்டிச்சிங் நல்லா வருங்க. இப்போது ஓகே, நான் ஒரு ஃபோட்டோ இது பண்ணுறேன், ஃபோட்டோ வந்து கொஞ்சம் கிளியராக இருந்தால் நல்லாயிருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு, ஓகேங்களா. எது செலக்ட் பண்ணலாம், ஓகே, கிளியராக இருந்தால் பெட்டராக இருக்கும், ஓகே. நான் இது செலக்ட் பண்ணலாமா, இந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், சேவ் இமேஜ் ஆஸ், ஓகே. சேவ் பண்ணிட்டேன்,
சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு இப்போ இந்த நம்மளோட சாஃப்ட்வேருக்கு அந்த போட்டோவை கொண்டு வரணும் ஒன்னு ஆர்ட் வர்க் இங்க போய்ட்டு கூட நம்ம அந்த போட்டோவை கொண்டு வரலாம் ஓகேங்களா இங்க இருந்து பாருங்க அப்படி இல்லனா இங்க இருந்து கூட நம்ம இது சேம் அதே ஆப்ஷன் தான் இது கூட இங்க கிளிக் பண்ணி கூட நம்ம அந்த போட்டோவை இந்த சாஃப்ட்வேருக்குள்ள டவுன்லோட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு ஓபன் ஓபன் ஆயிட்டா ஓ கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் பெருசு பண்ணனும்னா உங்களுக்கு ஏற்கனவே இங்க டாட்ஸ் இருக்கு பாருங்க 3 டாட்ஸ் இங்க சைடுல நமக்கு பெருசானோம்னா இங்க கிளிக் பண்ணா சைடுக்கு பண்ணலாம் சென்டர் பண்ணனும்னா சென்டர் டாட் ஓகேங்களா பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணனும்னா போட்டோவை சேம் கஸ்டமைஸ்ல போய் ஃபேப்ரிக் ஏதாவது எந்த ஃபேப்ரிக்ல நம்ம போடணும் அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லனா நம்ம அப்படியே வெச்சுக்கலாம் காட்டன் ஓகேங்களா அப்புறம் ஓகே இப்போ இத செலக்ட் பண்ணிட்டு போட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இங்க थर्ड वन வந்து ஆர்ட் வர்க் இங்க இருக்கு பாருங்க ஆர்ட் வர்க்ல போய் டு ஆர்ட் வர்க் கிளிக் பண்ணிட்டு இங்க प्रिपेयर आर्टवर्क फॉर एम्ब्रॉयडरी क्लिक பண்ணுங்க இங்க வந்து இந்த போட்டோ எத்தனை கலர்ஸ்ல இருக்கு அது வந்து காட்டும் இந்த கலர்ஸ் வேணா நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் வந்து ஒரு 5 கலர்ஸ் கொடுக்கிறேன் ஓகேங்களா கொடுத்துக்கு அப்புறம் லெந்தும் குறைக்கிறேன் நான் உங்களுக்கு வேணா அப்படியே கூட வெச்சுக்கலாம் குறைக்கணும்னா குறைக்கலாம் இது வந்து இருக்குது அப்படியே இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் டார்க்கா வேணும்னா கீழ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்களனா நமக்கு எப்படி வேணுமோ அப்படியே லைட்டா வேணும்னா டார்க்கா வேணும்னா எப்படி வேணும்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு போட்டோ இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் எஸ்டிஸ் எப்படி இருக்கோ அப்படியே வைக்க போறேன் ஓகே என்ன பண்ணனும்னா ஆட்டோ டிஜிடைஸ் ஆட்டோ டிஜிடைஸ் அப்படி போய்ட்டு இதுல இன்செர்ட் பாருங்க இப்போ டிஜிடைஸ் ஆயிடுது பாத்தீங்களா இந்த ஸ்டிச்சஸ் தெரியதா ஒரு நிமிஷம் இருங்க காட்றேன் இப்போ இப்போ தெரியுது பாருங்க தெரியுதுங்களா கிளிக் பண்ண உடனே அந்த ஸ்டிச்சஸோட பாருங்க தெரியுதுங்களா இதெல்லாம் இப்போ டிஸ்டைஸ் ஆயிச்சி ஓகேங்களா இப்போ என்ன பண்ணனும்னா நமக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிட்ச் இல்லனா இப்போ பாருங்க கீழ போனீங்களனா அந்த ஸ்டிச்சஸ் இன்னும் நிறைய இங்க இருக்கும் எது வேணும்னாலும் நம்ம அந்த ஸ்டிச்சஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்க இருக்கு பாருங்க எது வேணும்னாலும் எந்த ஷேப்ல உங்களுக்கு வேணும்னா எந்த டைரக்ஷன்ல இந்த லைன்ஸ் வருதோ இப்படி ஓகேங்களா அது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அது பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே போட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க போட்டோ செலக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பண்ணீங்களனா ஆகும் ஓகேங்களா இப்படி சேஞ்ச் ஆகும் ஸ்டிச்சஸ் வச்சி நீங்க எது வேணுமோ எந்த இதுல வேணுமோ சாட்டன் வேணுமா எம்போஸ்டர் வேணுமா எது வேணாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகேங்களா இப்போ நம்ம வந்து போட்டோ எப்படி இப்போ இத சேவ் பண்ணிறேன் சேவ் பண்ணனும்னா ஃபைலுக்கு போய்ட்டு எக்ஸ்போர்ட் டிசைன் இருக்கு பாருங்க सेव एज எதுக்கும் கொடுக்க கூடாது எப்போ நீங்க சேவ் பண்ணாலும் எக்ஸ்பர்ட் டிசைன் கொடுத்துட்டு இங்க சேவ் பண்ணிக்கணும் ஓகேங்களா எங்க வேணுமோ அங்க சேவ் பண்ணிட்டு பென் டிரைவ்ல போட்டு நம்ம மிஷின்ல போட்டோம்னா போட்டோ எம்ப்ராய்டரி
பாருங்க டிஸ்டன்ஸ் ஆனவனே நம்ம டே வேணும்னா நம்ம இப்படியே சேவ் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு வந்து இந்த பேக் சைடு இருக்கிற இந்த இதெல்லாம் எனக்கு வேண்டாம் only ஃபேஸ் பிக்சர் மட்டும் வேணும்னா இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம் அது டெலீட் பண்ணனும்னா என்ன பண்ணனும்னா செலக்ட் பண்ணிட்டு ஓகேங்களா செலக்ட் பண்ணிட்டு அன்グரூப் பண்ணிட்டு இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இத டெலீட் பண்ணனும் கொஞ்சம் கொஞ்சமா செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணா டெலீட் ஆகும் ஓகேங்களா சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டெலீட் பண்ணிக்கணும் इकग्रउंड नाकल नंब डेलीट पड़ो ओके इनकान चेक पड़ी के जूम पड़ा नमुक ओके वीडियो फुल ना कट पे ओके नंबो क्लीन पन्नीटो बैकग्राउंड अल्ला किप्री नमक बैकग्राउंड नी इरकर दला वैंड आना नम्बे इट्टे तो फोटो मार्को नम्बे वेच्चीटे पन्नीकला ओके इंगला डिस्टेंस नंबो सेव पन्नीटे बैकग्राउंड वेणुना एर्कन्वे सोने उंगलुक्कु अंद फोटो अप्पडिये नंबो सेव पन्नीकनुम बैकग्राउंडोड बैकग्राउंड इल्लैना इदेल्लाम नंबो डिलीट पन्नीकनुम डिलीट पन्नीकनुमना अनग्रूप पन्नीट्टु दान नंबो डिलीट पन्न मुडियुम ग्रूप पन्नदुक्कु अप्पुरम पन्न मुडियादु ओकेंगला पारुंगा इप्पो ग्रूपला इरुक्कु अनग्रूप पन्नणुम्ना इंगा अनग्रूप क्लिक पन्नणुम ग्रूप पन्नणुम्ना ग्रूप क्लिक पन्नणुम ओके इप्पो पोयिट्टु सेव पन्निक्कलाम एक्सपर्ट डिज़ाइनला सेव पन्नणुम ओके सेव आयिट्टिरुक्कु अवलोदांग सेव आयिट्टु ओकेंगला फोटोस सेम सेव पन्नीरुक्कमो अंद फाइल नम्बो क्लिक पन्नीकनु स्क्रीनशॉट ओके पन्नीट्टु இந்த ரெட் லைன் குள்ளியே நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் போட்டோவை சேம் அதே process தான் இப்போ போட்டோ எப்படி பண்ணமோ அதேதான் அப்புறம்
கலர்ஸ் எத்தனை வேணுமோ நம்ம வேணும்னா சேஞ்ச் குறைச்சிக்கலாம் இல்ல அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம் அதான் இப்போ ஆட்டோ டிஜிடைஸ் போயிடு ஆட்டோ டிஜிடைஸ் எம்ப்ராய்டரி கிளிக் பண்ணுங்க இந்த கலர்ஸ் வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்ல ஆட்டோமேட்டிக்கா அதே வேணும்னா அப்படியே வெச்சுக்கலாம் அவ்வளவுதாங்க process ஆயிடுச்சுனா நமக்கு டிஜிடைஸ்ட் நம்மளோட இதுக்கு சேஞ்ச் ஆயிடும் சேஞ்ச் ஆன உடனே பென் டிரைவ்ல நம்ம சேம் எஸ்டிஸ் இப்போ நான் சொன்னேன் பாருங்க எக்ஸ்போர்ட் இங்க இது டிஸ்டைஸ் ஆனாதான் நம்மளால பண்ண முடியும் ஓகேங்களா ஏற்கனவே நான் இப்போ ரஜினிகாந்த் சார் போட்டோ எப்படி சேவ் பண்ணேனோ அதே மாதிரி தாங்க இதுவும் சேவ் பண்ணனும் ஓகேங்களா அவ்வளவுதாங்க இது பென் டிரைவ்ல சேவ் பண்ணிட்டு डायरेक्टली நம்ம மெஷின்ல போட்டு போட்டோ இது பண்ண வேண்டியதுதான் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல